Hello friends, ellarkum vanakkam. Welcome back to Pavis Makeover. So in this video la nam enna paaka porona inda oru superana hairstyle nam eppadi pandradengiradha paaka porom friends. In the hairstyle vandu pathinga na it is a kind of messy braided hairstyle na. Idu vandu nam self ah inga nam vandu endha oru hair extension edhume use pannala. Theriyadha keela varaikkum. ரொம்ப அழகா இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டியாக இருக்க ஒரு ஸ்டைல் தான் இது. ரொம்ப ஈஸியாக வித்தின் 10 மினிட்ஸில் நம்ம வந்துட்டு இந்த ஹேர் ஸ்டைல் போட்டுடலாம். ஸோ இப்போ இது எப்படி பண்ணுறதுங்கிறதா பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஓவர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குள்ளே அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா என்னோடய முடியை நல்லா சிக் எடுத்து வச்சுருக்கோம் ஆல்ரெடி. அதை வந்து நல்லா சீவிக்கிறேன், எந்த ஒரு சிக்கும் இல்லாமல் கரெக்டாக செட் பண்ணி சீவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு எந்த சைடு நேர் எடுக்கணுமோ, நீங்கள் யூஸ்வலாக எப்படி ப்ரிஃபர் பண்ணுவீங்களோ அந்த சைடு நீங்கள் வந்து நேர் எடுத்துக்கலாம். நேர் எடுத்து நான் வந்து கரெக்டாக நம்மளோட ஹேர் ஸ்டைலுக்கு செட் பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் சைடு தான் எப்போவுமே எடுப்பேன். ஸோ அதே மாதிரி லெஃப்ட் சைடு நேர் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் போர்ஷனில் க்ரௌன் ஏரியா வரைக்கும் ஃப்ரண்ட் போர்ஷனில் வேணுங்கிற ஹேரை நான் ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணிக்கிறேன். செப்பரேட் பண்ணிவிட்டு இப்போ எதுக்குன்னா நான் வந்து ஃப்ரண்ட்டில் பஃப் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பஃப் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் வந்து பேக் கோம் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பேக் கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த முடியை அப்படியே நான் பின்னாடி போடுறப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பஃப் வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரொஃபஷ்னல் மெத்தட். பிரைட்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் மேலே நான் வந்துட்டு லைட்டாக ப்ரஷ் பண்ணிக்கிறேன். நல்லா அமுத்தி பண்ணாதீங்க, உள்ளே இருக்க முடி வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ண பேக் கோம் பண்ணது வந்து ஸ்பாயில் ஆகாத மாதிரி மேலே மட்டும் நான் லைட்டாக எனக்கு வேணுங்கிற டென்ஸுக்கு நான் வந்து பஃப் க்ரியேட் பண்ணி ஹேர் பின் வச்சு குத்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நார்மல் பூ குத்துற ஹேர் பின் வச்சு தான், எனக்கு எந்த அளவுக்கு டைட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு நான் வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அதே சைடு இன்னும் கொஞ்சம் முடி வந்து ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு ஹேர் ஃபால் ஆகணும்னா நீங்கள் இப்போவே ஒரு ஹேர் எடுத்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி வேணாம். ஸோ அதனால் நான் எல்லா முடியும் எடுத்து திருப்பியும் நான் இதுக்கு முன்னாடி பஃப் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அதே மெத்தட் தான் நான் வந்து சைட் பஃப்பும் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக பண்ணுறேன். பேக் கோம் பண்ணிவிட்டு எனக்கு வேணுங்கிற டென்ஸுக்கு மட்டும் நான் பேக் கோம் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு போட்டு பார்த்தேன், எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பஃப் வேணுங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் திருப்பியும் பேக் கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் முன்னாடி வந்து ஹேர் பின் பண்ணி வச்சுருக்கேன்ல அந்த முடியோட சேர்த்து இதுக்கும் நான் வந்து நார்மல் பூ குத்துற ஹேர் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பஃப் எனக்கு வேணுங்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அப்படி வந்து எனக்கு எங்கேயாவது கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நான் அந்த கோம்பில் பின்னாடி இருக்க ஸ்டிக்கை வச்சு லைட்டாக மேலே புல் பண்ணி விடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த சைடும் இப்போ வந்து லெஃப்ட் சைடும் வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி எப்படி பஃப் க்ரியேட் பண்ணணும் அதே மாதிரி நான் வந்து இந்த சைடும் க்ரியேட் பண்ணி ஹேர் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாரி, இங்கே வந்துட்டு பெல் சவுண்ட் கேட்குது. வெளியில் ஐஸ் வண்டி வந்துட்டு பெல் சவுண்டு வீடியோவில் வருது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோமோ அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி நான் இந்த பக்கமும் நல்லா பேக் கோம் பண்ணி எனக்கு வேணுங்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு ஹேர் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு பின்னாடி லூஸாக இருக்க மாதிரியோ இல்லை இழுத்துட்டு இருக்க மாதிரியோ எந்த ஒரு ஃபீலும் இருக்காது. இப்போ பாருங்கள், முன்னாடி நம்மளோட ஹேர் வந்து சூப்பராக செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு கீழே இருக்க முடி எல்லாத்தையும் நான் எடுத்து முன்னாடி போட்டு நல்லா கோம் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் பின்னாடி எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இதில் எதுவுமே வந்துட்டு நம்ம முடியெலாம் இழுத்துட்டோ இல்லை மேலே தூக்கிட்டோ இருக்க மாதிரிலாம் இருக்காது. கரெக்டாக அதை நம்ம பின் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு நல்லா டைட்டாக நின்றுக்கும். அதுக்கப்புறம் கீழே இருக்க முடியை நான் வந்து முன்னாடி போட்டு உங்களுக்கு எந்த சைடு இந்த பிரைட் வந்துட்டு முன்னாடி தான் ஃபாலோ ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த சைடு வந்துட்டு போடுவீங்களோ ஹேரை, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு
நல்லா சீவிக்கோங்க. எந்த ஒரு சிக்கும் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் தலையில். அதுக்கப்புறம் நான் இப்போ ஏதாவது நடுவில் முடி மாட்டியிருக்கான்னு செக் பண்ணுறேன். செக் பண்ணிவிட்டு ஒரு இன்ச் ஐ மீன் ஒரு வேணுங்கிற அளவுக்கு லைக் என்னோடய ஃபிங்கரில் மேலே ஒரு கை பிடிச்சிட்டு கீழே அந்த அளவுக்கு வந்துட்டு நான் ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம என் தலையில் உச்சந்தலையிலேருந்து கீழே நான் ரப்பர் பேண்ட் போடுற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஜான் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் ரப்பர் பேண்ட் போட்டு ரெண்டு அந்த ரப்பர் பேண்ட் போட்டதுக்கு மேலே என் முடிக்குள்ளே பின்னாடி இருந்து கை விட்டு நான் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேரை வந்துட்டு முன்னாடி இருந்து அந்த ஓட்டக்குள்ளே அந்த ஹோல் வழியாக நான் வந்துட்டு பின்னாடி தூக்கி போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ட்விஸ்டட் பிரைட் மாதிரி நம்மளுக்கு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் திருப்பி அதே தான் பண்ணுறேன். ஒரு ரப்பர் பேண்ட்குள்ளே நான் ரெண்டு டைம் போடுறேன், பிகாஸ் என்னோட ஹேர் வந்துட்டு லென்த்து கொஞ்சம் அதிகம், அதுவும் இல்லாமல் டென்ஸும் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் ஒரு பிரைட்குள்ளே ஒரு ரப்பர் பேண்ட்குள்ளே ரெண்டு டைம் போடுறேன். இல்லை நீங்கள் வந்துட்டு ரப்பர் பேண்ட் பக்கம் பக்கமாக போட்டு ஒரே ஒரு டைம் கூட நீங்கள் வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், திருப்பியும் நான் வந்துட்டு கீழே கொஞ்சம் இடம் விட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து ரெண்டு விரல் உள்ளே விட்டு முன்னாடி இருக்க ஹேரை எடுத்து பின்னாடி வழியில் நான் போடுறேன். ஸோ ஹேரை முன்னாடி இருந்து பின்னாடி முடிக்குள்ளே விட்டு வெளியே எடுக்கிறேன். அப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ட்விஸ்டட் பிரைட் மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு அதே மெத்தட் தான் கீழே கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கீழே முடி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபாலோ ஆகணுமோ அதை விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லா ஹேருக்கும் திருப்பியும் நீங்கள் வந்துட்டு சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து ஷார்ட் ஹேராக இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு பண்ணலாம். ஒரு ட்விஸ்ட் நான் இப்போ ரெண்டு ட்விஸ்ட் பண்ணுறேன்ல, ஸோ அது இல்லாமல் ஒவ்வொரு ட்விஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட பிரைட் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்கா? இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் மெயின் ஸ்டெப். இன்னும் கொஞ்சம் நம்மளோட ஹேர் வந்துட்டு நல்லா ஃப்ளஃபியாக மெஸ்ஸியாக தெரியணுங்கிறதுக்காக நம்ம ட்விஸ்ட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அந்த ஒவ்வொரு ட்விஸ்ட்லேருந்தும் நம்மளோட முடியை வந்துட்டு வெளியில் புல் பண்ணி விடுறோம். புல் பண்ணி விடுறோன்னா நல்லா இழுத்து விடுறோம். இப்போ பாருங்கள், மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போது கீழேருந்து நம்ம ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ட்விஸ்டில் இருக்க ஹேரை அப்படியே வெளியே வந்து நம்ம இழுத்து விடுறோம். ஸோ இப்படி இழுத்து விடுறப்ப என்ன, எதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட ஹேர் வந்து இன்னும் கொஞ்சம் அடர்த்தியாக தெரியும், இன்னும் கொஞ்சம் டென்ஸ் அதிகமாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் அங்கே பாருங்கள், நம்ம புல் பண்ணுறப்ப அந்த ஒவ்வொரு ட்விஸ்ட்டுமே வந்துட்டு தனித்தனியாக ஒவ்வொரு பின்னல் மாதிரி நம்மளுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போது இதே மெத்தட் வந்து நீங்கள் ஃபுல் ஹேர்க்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இருக்க என்கேஜ்மெண்ட் இல்லாட்டி ரிசப்ஷன் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ஹேர் ஸ்டைல் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து சல்வாராக இருக்கட்டும், லெஹெங்காவாக இருக்கட்டும், ஈவன் சாரீக்கு எல்லாமே கூட நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ட்விஸ்டட் பிரைட்ஸ் தான் இப்போ ரொம்பவே வந்துட்டு ட்ரெண்டி ஆர் ஃபேஷனில் வந்துட்டு எல்லா பிரைட்ஸுமே வந்து கேட்குறது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் தான். அப்புறம் கீழே இப்போ இருக்க முடியை வந்துட்டு நீட்டிகிட்டு இருக்கும்ல நமக்கு, ஸோ அதையும் வந்துட்டு நான் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுறக்காக என்ன பண்ணுறேன்னா, நான் அதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்ட்ரிங் நான் ஆல்ரெடி பண்ணிவிட்டு அது வீடியோ வந்து கேப்சர் ஆகலை. ஸோ இருக்க இன்னொரு ஸ்ட்ரிங்காக வந்துட்டு நான் ஸ்ட்ரெயிட்னர் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ நான் ட்விஸ்ட் பண்ணி காட்டுறேன். கர்லர் இருந்தால் நீங்கள் கர்லரும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முடியை வந்து ஸ்ட்ரைட்னருக்குள்ளே விட்டு ஃபஸ்ட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். ட்விஸ்ட் பண்ணி அதை அப்படியே நான் வந்து கீழே புல் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஜடையை ஒரு கையில் பிடிச்சி நீங்கள் அப்படியே கீழே புல் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ட்விஸ்ட் மாதிரி ஆகும். கடைசியில் வரப்போ திருப்பியும் உன்னொரு ஸ்ட்ரைட்னரை வந்துட்டு திருப்பியும் ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இப்போ நான் பண்ணுவேன். திருப்பியும் உன்னொரு ட்விஸ்ட் நீங்கள் பண்ணி அதை வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போதும், கீழே நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பராக ஒரு கேர்ல் வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ நான் வந்து ஸ்ட்ரைட்னர் எங்கேயும் சூடுபடாமல் வச்சிட்றேன். இப்போ பாருங்களேன், நம்மளோட மெஸ்ஸி பிரைட் வந்து ரொம்ப அழகாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்துட்டு நான் எந்த ஒரு ஸ்ப்ரே எதுவுமே யூஸ் பண்ணல, பிகாஸ் இப்போது வீட்லேயே தான் லாக்டவுன் போயிட்டுருக்கு. ஸோ நிறையா பேர் வந்துட்டு என்கிட்ட கேட்டிங்க, என்னோடய என்கேஜ்மெண்ட்க்கு நானே போடுற மாதிரி செல்ஃப் ஹேர் ஸ்டைல் ஏதாவது சொல்லுங்கள் சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்துட்டு எதுவுமே தேவைப்படாது. ஹேர் பின் ஸ்ட்ரைட்னர் இருந்தால் ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கோங்க. மற்றபடி நான் வேறு எதுவுமே வந்துட்டு ஹேர் ஸ்ப்ரேவோ இல்லை செட்டிங் ஸ்ப்ரேவோ பவுடரோ எதுவுமே நான் வந்துட்டு யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் ஜஸ்ட் நான் வந்துட்டு ஒரு ஆர்னமெண்ட்
earrings எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் ஹேரில். இது வந்துட்டு சும்மா இந்த ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு ஸ்டோன் மாதிரி ஒயிட் கலர் இது மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து நான் ஒவ்வொரு அந்த ரப்பர் பேண்ட் நம்ம நடுவில் போட்டிருக்கோம்ல அதுக்குள்ளே நான் வந்து சொருகி விடுறேன். அந்த ரப்பர் பேண்ட் வந்து நம்மளுக்கு இருக்கிறது தெரியாது, ஸோ அதனால் நீங்கள் பிளாக் கலர் ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் சேம் அதே ஸ்டோன் இருக்க ஃப்ளவர் எடுத்து ஹேர் பின் வச்சு முடிக்குள்ளே விட்டு நான் வந்து குத்திக்கிறேன் வெளியில். ஸோ நம்மளுக்கு வந்து அசிங்கமாக தெரியாது. அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக ஈஸியாக வந்துட்டு இந்த ஹேர் ஸ்டைல் நம்மளுக்கு வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். நடுவில் நான் அங்கங்கே வேணும்னா நீங்கள் இந்த ஃப்ளவர் வந்து வச்சுக்கோங்க. பட் ஆனால் அது வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹேர் பின் வச்சு செக்யூர் பண்ணுங்கள். இப்போ நான் எடுக்க தான் போகிறேன், சும்மா உங்ககிட்ட காட்டலாங்கிறதுக்காக நான் நடுவில் சொருகி விடுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பிரைட்ஸுமே மேக்ஸிமம் வந்து இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் தான் வந்து போட்டிருப்பாங்க. அதோட ஈஸி வெர்ஷன் தான் இது. நீங்கள் எல்லோருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அவுட்கம் எப்படி இருந்தது, உங்களுக்கு இந்த ஸ்டைல் பிடிச்சதா, இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுமாங்கிறதையும் நீங்கள் வந்துட்டு எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். See you soon in next video. Until that, it's Tata. Bye-bye from Pavitra.